ஆங்கிள் ஸ்ப்ரெயின். ஆங்கிள் ஸ்ப்ரெயின் வந்த பிறகு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, இல்ல ஸ்டெப்ஸ் கால் வைக்கும் போதோ, இல்ல வழுக்கி விட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும் போதோ, இல்ல வந்து ஸ்டெப்ஸ்ல கீழே கால் வைக்கும் போது பார்க்காம கீழே தவறுதலாம் அவாம பண்ணலாம் கூட இந்த ஜம்பிங் ஜாக்ஸ் இந்த ஜம்பிங் பகுதியில வீக்கம் இருக்கு அப்படின்னா அந்த கட்டு எடுத்துக்கும். அதாவது உள்ள ஒன் ஒரு பில்லோ அந்த முக்கிய இருக்கு பாத்தீங்களா, ஆங்கிள் ஜாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, கார்த்திகேயன். கணுக்கால் சுளுக்கு அதாவது ஆங்கிள் ஸ்ப்ரெயின். ஆங்கிள் ஸ்ப்ரெயின் வந்த பிறகு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கான பயிற்சிகள் என்னென்னு பார்க்கலாம். சரி, கணுக்கால் சுளுக்கு அந்த ஆங்கிள் ஸ்ப்ரெயின் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிள் ஸ்ப்ரெயின் இப்போ நீங்கள் நடந்து போகும்போது சப்போஸ் கால் சுளுக்கிடுச்சு, கால் சுளுக்கு ஏற்பட்டுச்சு, அதாவது பிசைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதாவது நடந்து போகும்போது, இல்லை ஸ்டெப்ஸ் கால் வைக்கும் போதோ, இல்லை வழுக்கி விட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும் போதோ, இல்லை வந்து ஸ்டெப்ஸில் கீழே கால் வைக்கும் போது பார்க்காம கீழே தவறுதலாக விழுந்துட்டிங்கன்னா கூட, சில பேர் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒழுங்காக வார்ம் அப் பண்ணலனா கூட இந்த ஜம்பிங் ஜாக்ஸ் இந்த ஜம்பிங் ஆக்டிவிட்டி இதெல்லாம் பண்ணும்போது கால் வந்து லைட்டாக சுளுக்கு பிடிச்சிக்கும். சரி, அந்த சுளுக்குக்கு என்ன பண்ணலாம், டூஸ் அண்ட் டூன் சொல்லித்தரேன். சரி, அதுக்கான பயிற்சிகள் என்ன பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து வீக்கம் இருந்தது கால்ஸில் வந்து, அதாவது கால் வந்து ஆங்கிள் ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியில் வீக்கம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெஸ்ட் கொடுக்கணும். முடிஞ்ச அளவு நீங்கள் அதிகமாக வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் ரெஸ்ட் கொடுங்க, கால் வந்து தூக்கி வைங்க. சப்போஸ் விழுந்த உடனே உங்களுக்கு வலி இல்லை, தாங்கி நடக்க முடியுது அப்படின்னா கூட நீங்கள் ஐஸ் கியூபை ஒருத்தரம் கொடுக்கணும். அதாவது ஐஸ் கியூபை வந்து டேரெக்டாக கொடுக்காம கட்சிப்பிலே இல்லை துணியிலையோ தூத்தி 10 நிமிஷமாவது நீங்கள் ஒத்தரம் கொடுக்கணும். நீங்கள் ஒத்தரம் கொடுத்தா மட்டும்தான் அந்த வீக்கம் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்க முடியும். சில பேருக்கு வந்து அந்த கணுக்கால் பகுதியில் வந்து ரத்தக்கட்டு ஏற்படும், அந்த ரத்தக்கட்டு கரையிறதுக்கும் அந்த ஐஸ் கியூபை வந்து வேலை செய்யும். சரி, அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை இணைஞ்சிருங்க. ஸோ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 உள்ளேயும் வெளியும், அதாவது உள்ள வெளியா உள்ள வெளியே, இன்வர்ஷன் டைவர்ஷன், இன்வர்ஷன் டைவர்ஷன், இன்வர்ஷன் டைவர்ஷன். ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. கால் மேலே கால் வச்சுக்கோங்க. கால் மேலே கால் வைக்க முடியாதவங்க ஒரு பில்லோவோ இல்லை தலைக்காணியோ மேலே வச்சுட்டு நீங்கள் கால் தீ வச்சுக்கலாம். கால் தீ வச்சுட்டு இந்த பாதத்தை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாதம் வந்து இந்த ரெண்டு கட்டவரில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுக்கும். இந்த இடத்துல இந்த பகுதி அழுத்தம் கொடுக்காம, அதாவது நடுப்பகுதியில் அழுத்தம் கொடுக்காம, நடுப்பகுதியில் அழுத்தம் கொடுக்காம இந்த இடத்துல வந்து அழுத்தம் கொடுத்து குதிகால் அழுத்தம் கொடுக்கலாம். ஒரு ஹேண்டை வந்து அந்த முக்கிய இருக்குது பார்த்தீங்களா, ஆங்கிள் ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போனும் இந்த போனும் சேர்ற இடத்துல கையை வச்சுட்டு அதுக்கு மேலே கை வச்சுட்டு ரொட்டேஷன் 1, 2, 3, 4, 5 அப்புறம் 1, 2, 3, 4, 5 இது பண்ணிங்கன்னா ஜாயிண்டில் இருக்கிற ஸ்டிஃப்னஸ் வந்து ரிடியூஸ் ஆகும், வீக் இருந்தாலும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் பார்த்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லித்தர எக்ஸசைஸ் வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள் வீட்டில். இது வீட்டில் பண்ணாலே உங்களுக்கு சரியாக முடியும். சப்போஸ் உங்களுக்கு சரி பண்ண முடியல, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு ஆங்கிள் ஸ்ப்ரெயின் ஆச்சு, என்னால் காலை தூக்கி வைக்க முடியல அப்படின்னா கூட உடனே வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஆங்கிள் ஸ்ப்ரெயினாக மட்டும் இருக்க வாய்ப்பு கிடையாது, இது வந்து ஃப்ராக்சராகவும் உங்களுக்கு இருக்கலாம். ஃப்ராக்சர் இருந்ததுன்னா உடனே வந்து ஸ்வெல்லிங் அதிகமாகிடும், உங்களால் கால் தூக்கி வச்சா கூட உங்களுக்கு பெயின் டாலரேட் பண்ண முடியாது. அந்த டைமில் வந்து நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி எக்ஸ்ரேத்தை நீங்கள் பார்க்கலாம். சரி, இது வீட்டில் அடிப்பட்ட உடனே பண்ணுறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் தாராளமாக பண்ணுங்கள். இதற்கான டூஸ் அண்ட் டோன்ஸ் என்ன அப்படின்னு தாராளமாக நம்ம பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். ஸோ அது வரைக்கும் பை.